guys, welcome back to our channel. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து என்ன ஸ்டைலில் பார்க்க போகிறோம்னா மேங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிட்டேங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிட்டேங்க. சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்குறேங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது போட்டுக்கிறோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோங்க. வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பேருங்க இனிமேல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுறோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோசரம் இப்போ மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மீனில் வந்து அப்ளை பண்ணிடலாங்க. பாருங்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இந்த மசாலாவில் அப்ளை பண்ணிட்டோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ரவை இருக்கு இல்லைங்க, ரவை எடுத்துக்கிட்டு இந்த ரவையை வந்து அதில் போட்டு அப்ளை பண்ண போகிறோங்க, மேக்னேட் பண்ணிடுறோங்க. இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த ரவையெல்லாம் போட்டு இப்போ வந்து மேக்னேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. மேக்னேட் பண்ணுறது இப்போ என்னென்னா இப்போ வந்து ரவை வந்து இந்த இதில் வச்சுருக்குறேங்க, இந்த கிண்ணத்தில் அப்படியே விட்டு இதை இந்த போட்டு மேக்னேட் பண்ணிக்கிட்டோன்னா மேக்னேட் ஆயிருங்க. ஃபிஷ்ஷை போட்டு ரெண்டு வாட்டி போட்டு எல்லாத்துலேயும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அப்படி சப்போஸ் சில இடத்துல ஸ்ப்ரெட் ஆகலைன்னா இந்த ரவையை வந்து அது மேலே தூவி விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு 1 hour வந்து இதை வந்து நல்லா காய வச்சு அப்போ தான் மசாலாலாம் மீனுக்குள்ளே இறங்குங்க. காய வச்ச பிறகு நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ரவா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து செஞ்சு பார்த்து நீங்களும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க.